மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தெய்வீக நல்லாசியுடன் பாளையங்கோட்டை பகுதி கழக உறுப்பினர் எம்பிஎம் முத்துப்பாண்டி அவர்கள் ஏற்பாட்டில் பாளை பகுதிக்குட்பட்ட கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பெருந்தலைவருமாகிய திரு தச்சையன் கணேசராஜா அவர்கள் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தார்கள். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் ஆறுமுகம், மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே ஜே சி ஜெரால்டு, மாவட்ட மாணவரணி செயலாளர் மகாராஜேந்திரன், பாளை பகுதி செயலாளர் ஜெனி, தச்சை பகுதி செயலாளர் மாதவன், அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் வி சி வேல்பாண்டி, அண்ணா தொழிற்சங்க மண்டல தலைவர் பகவதி முருகன், பாளையங்கோட்டை மண்டல முன்னாள் தலைவர் எம் சி ராஜன், எஸ்கேஎம் சிவகுமார், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் முத்துகிருஷ்ணன், மாநகர் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் டி எல் நாராயணன், மாநகர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் திருத்து சின்னத்துறை, மாநகர் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் வி பி பாண்டி, மாநகர் மாவட்ட இலக்கிய அணி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ஜோதி முருகன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணை செயலாளர் பாலசுப்ரமணியன், மேலப்பாளையம் பகுதி அம்மா பேரவை செயலாளர் பெல், பாளையங்கோட்டை பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் டால் சரவணன், மகளிரணி செயலாளர் மாரியம்மாள், தச்சநல்லூர் பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பாலசுப்ரமணியன், பாளை பகுதி மாவட்ட பிரதிநிதி சூரிய நாராயணன், பாளையங்கோட்டை பகுதி துணைச் செயலாளர் பாப்பா ரத்னம், முன்னாள் கவுன்சிலர் முத்துலட்சுமி, சிவ அருணா என்ற அருண்குமார், ஆண்ட்ரூஸ், ஸ்டாலின், தருவை காமராஜ், நத்தமுத்து, பாளை பகுதியைச் சேர்ந்த வட்ட செயலாளர்கள் செல்லையா, முருகன், பெருமாள், எடிசன், தனபால், அருணாச்சலம், கிளாசிக் பாரத், மதுரை வீரன், ஜெய் வெங்கட், மாரியப்பன், அருமைதுரை, வழக்கறிஞர்கள் ராஜேஸ்வரன், கண்ணன், பாசறை பரமசிவம், வெயிலுமுத்து மற்றும் சின்னப்பாண்டி, பூக்கடை சப்பானி முத்து, மைதீன் கம்பர், தேவா, பாலமுருகன், வசந்தா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மனித புனிதர் மனிதர்கள் மாணிக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியோடும் இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆசியோடும் இந்த இயக்கத்தை, இந்த மாபெரும் இயக்கத்தை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி செல்கின்ற மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மாண்புமிகு இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்களும் இருவரும் தலைவர்களும் தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணியில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அது எல்லா வகையிலும் சொல்லலாம். இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து யாரெல்லாம் கஷ்டப்படுதாங்களோ, யாரெல்லாம் துயரப்படுதாங்களோ, அரசு எல்லோரையும் காப்பாற்றி வருகிறது. மாண்புமிகு முதல்வர் வந்து எல்லோருக்கும் உதவித்தொகையும் கொடுத்து, அதுபோக அந்த ரேஷன் கடை மூலமாக உணவுப் பொருட்கள் எல்லாம் இலவசமாக வழங்கி வந்த விலை இல்லாமல் வழங்கினார்கள். அது மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் சென்றடைந்தது. அப்போ திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் அதிமுக வந்து யாரெல்லாம், அதாவது வேலைக்கு போக முடியாதவங்க, வீட்டில் இருந்து கொண்டு வெளியே செல்ல முடியாதவர்கள், ஆதரவற்றவர்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நாம் வந்து உணவகங்கள் மாநகர் மாவட்டத்தில் உள்ள 11 உணவகங்கள்லேயும் நம்ம வந்து இலவசமாகவே விலை இல்லாமலே ஒரு நம்முடைய முதல்வர்களும் துணை முதல்வர்களும் ஆணையிட்டபடி அவர்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு மாநகர் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அத்தனை பேருக்கும் விலை இல்லாத உணவு இன்று வரை, இன்று கிட்டத்தட்ட 62வது நாள் என்று நினைக்கிறேன், இன்று வரை அதை அந்த 11 உணவுகளையும் வழங்கி வருகிறோம். இதன்பால் இந்த மாதிரி நம்முடைய திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தினுடைய செயல்பாட்டை பார்த்து மக்களுக்காக அதிமுகக்காரங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கட்சிக்காரங்க செயல்படுத்த வேகத்தை பார்த்து இந்த உணவகங்களில் பூரா கிட்டத்தட்ட எல்லா ஒவ்வொரு உணவகத்துலேயும் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக நியமிச்சிருக்கோம். அந்த கட்சிக்காரங்க எல்லாத்தையும் அவங்க வந்து இந்த 61 நாளும் அந்த உணவகத்தை விட்டு வேற எங்கேயும் அந்த வேலை முடிஞ்சால் தான் வெளியே போவாங்க. அவ்வளோ அர்ப்பணிப்பு உணர்வோட 11 உணவகத்துலேயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அங்கங்கே இருக்க இளைஞர்கள் பார்க்காங்க, அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுது. முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இப்படிலாம் செயல்படுதாங்க அதிமுகக்காரங்க. ஒரு போலித்தனம் இல்லாமல் ஒரு உண்மையான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 10 பேருக்கு உணவுப் பொருளை கொடுத்துட்டு 1000 பேருக்கு கொடுத்தோம்னு சொல்லிடுறது,
பத்து பேருக்கு அரிசியை கொடுத்துட்டு 500 பேருக்கு கொடுத்தேன்னு சொல்கிறது இல்லாமல் எது உண்மையோ அது உண்மையப்படுறது செயல்பட்டுகிட்டு இருக்கு. அதிமுக முதல்வர் தலைமையிலும் துணை முதலமுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தலைமையிலும் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தலைமையிலும் உள்ளபடியே நாங்கள் வந்து அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து நேர்மையோடும் உண்மையோடும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அதிமுக தமிழ்நாடு முழுக்கும் எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இதை பார்த்து இங்குள்ள இளைஞர்கள், 37வது வட்டத்தில் உள்ள இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், அவ்வளவரும் இளைஞர்கள். இந்த இளைஞர்கள்லாம் அப்படி முதல்வருடைய துணை முதல்வருடைய செயல்பாட்டை பார்த்து, திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள கட்சிக்காரங்க செயல்பாட்டை பார்த்து தன்னை இன்று வந்து தன்னை இந்த கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் தன்னை அவ்வளவு பேரும் தன்னை அடிப்படை உறுப்பினர்களாக தன்னை இணைத்து கொண்டார்கள். இது ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா இந்த காலத்திலையும் இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த நிலையிலையும் அவர்கள் வந்து அதிமுக பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள் என்றால் அதனுடைய அது வந்து நம்முடைய அரசினுடைய முதல்வருடையும் துணை முதல்வருடைய செயல்பாடும் அவருக்கு கீழ் இயங்குகின்ற மாவட்ட கழகங்களுடைய செயல்பாடு தான் காரணம் என்பதை நான் தெல்ல தெளிவோட உண்மையோடு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளைஞர்கள் வந்து தன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு நாங்களும் மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று ஆர்வத்தோடு வந்து இணைந்ததற்கு திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பாக அவர்களுக்கு எங்கள் உளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.